ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, நான் வந்து இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் எடுத்துருக்கிறேன், ஒரு எக்கு, நெய், அப்புறம் பால், சுகரு. இது வந்து கலர் பொடி, நான் வந்து இந்த கலர் சேர்ப்பேன், எனக்கு பிடிக்கும். பட் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து சேர்க்காமல் பண்ணாலே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பட்டை பொடி வந்து சேர்ப்பாங்க, என்கிட்ட அது இல்லை, அது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது நம்ம எல்லாம் டோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து மேலே ஹனி போடுவாங்க, உண்மையான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் வந்து. பட் நான் இன்றைக்கி அப்படி எதுவும் பண்ண போகிறது இல்லை, எனக்கு அது பிடிக்காது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பால் எடுத்து வச்சுருக்கிறேன், காய்ச்சின பால் ஆறி இருக்கு. இதில் இந்த ஃபஸ்ட்டு இந்த முட்டையை போட்டு நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஒரு முட்டை வெறும் ரெண்டு ப்ரெட்டுக்கு கிடையாது, நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரெட் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதனால் சாப்பிட சாப்பிட்டு பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்கை வந்து பீட் பண்ணிக்கலாம். அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். காய்ச்சின பால் கொஞ்சம் ஆறி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நல்லா நான் பீட் பண்ணிட்டேன் சரிங்களா. அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் சுகர் தான், பவுடர் சுகர் எதுவும் நான் போடல. தேவையான அளவுக்கு சுகரையும் போட்டுட்டு இப்போ அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். எறும்பு சுகரில் ஓகேங்களா. இப்போ நல்லா அந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டாக கரையிற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இதான் கொடுப்பாங்க, நான் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். பட் எனக்கு இது வந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு மூணு பொருள் தான் தேவைப்படும், இருந்துச்சுன்னா ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். இதில் வந்து ஃபைனலாக வந்து ஹனி ஊற்றுவாங்க, மேப்பிள் சிரப்புன்னு சொல்லிட்டு ஊற்றுவாங்க. பட் எனக்கு அது எதுவும் பிடிக்காது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ஊற்றிக்கலாம். எக்ஸாக்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ அதை நல்லா கரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டைமில் இப்படியே நீங்கள் வெட்டலாம். பட் நான் சொன்ன மாதிரி எனக்கு கலர் பொடி போட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக கேசரி கலர், ரெட் கலர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரியும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆயில் விட்டு, சாரி ஆயில் விடாமல் கீ விட்டு இல்லை பட்டர் ஓகேங்களா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று விட்டுட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ரெடி ஆயிடும். நான் வந்து தோசைக்கல்ல வந்து கீ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ரெட்டை நம்ம வந்து டிப் பண்ணி நம்ம உள்ளே பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒரு ஹோல் ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு பொறிச்சுக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெட்டு வந்து ஹாஃபாக கூட ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து ப்ரௌன் ஆகட்டும் ஒரு பேர், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மேல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அங்கேயும் இந்த எக்கும் மில்க் மிக்சரையும் நம்ம வந்து தடவிக்கலாம், கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா. அதே மாதிரி கொஞ்சம் இருக்குது, இது வந்து நான் வந்து சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ வந்து சாப்பிடும் போது நான் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு கொடுத்துப்பேன். ஸோ அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேன். ஸோ இது நல்லா இதாகட்டும். நான் வந்து ஒரு சைடு திருப்பி போட்டுட்டேன், இன்னொரு சைடு இருக்குது. இது வந்து வீட் ப்ரெட் அப்படிங்கிறதுனால கலர் வந்து பர்ஃபெக்டாக வரலை, மைதாவில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மாதிரியாக கலர் இருக்கும். பட் வீட்லேயும் வீட் ப்ரெட்லேயும் டேஸ்ட் வந்து சேம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இப்போ நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன், இப்போ ரெடி ஆகட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி என்னோடய ஸ்டைல் நான் எப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும், சூடாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஹனி இல்லைனா மேப்பிள் சிரப் அந்த மாதிரி வந்து லைட்டாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.